பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட கோரிக்கை. ஏழு ஊராட்சிகளின் கிராம சபை கூட்டங்களில் இரண்டாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றம். சென்னையில் மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் தலைமைச் செயலாளர். பணிகளை முடிக்க தாமதம் ஏன் என அதிகாரிகளுக்கு கண்டனம். புதுவையில் துணை மின் நிலையத்தில் பொருட்களை சேதப்படுத்தியதாக 10 ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு. மின் தடையை ஏற்படுத்தினால் எஸ்மா சட்டம் பாயும் என துணைநிலை ஆளுநர் எச்சரிக்கை. மகாத்மா காந்தியின் 154வது பிறந்த தினம். டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர், காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை. दुश्मन सर पे आए तो उसके साथ गांधीயின் உருவப்படத்திற்கு சென்னையில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மரியாதை. சர்வோதய சங்கம் சார்பில் நூற்பு வேள்வி நிகழ்ச்சி. மூதாட்டி கட்டண பயணச்சீட்டு கேட்ட விவகாரத்தில் அதிமுக தொண்டர் மீது வழக்கு. திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் என அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி எச்சரிக்கை. அதிமுக எம்பி ரவீந்திரநாத்துக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறுத்தை உயிரிழந்த விவகாரம். மேலாளர்கள் இரண்டு பேரை கைது செய்து வனத்துறை நடவடிக்கை. ஆவடியில் பேருந்தில் பெண்ணிடம் பாலியல் சீண்டல் காரணமாக தகராறு. புகாருக்கு ஆளானவர் தொடர்பாக போலீசார் விசாரணை. அம்பேத்கர் மற்றும் அப்துல் கலாம் குறித்து 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய கேள்வி. சென்னை சின்மயா மிஷன் பள்ளி செயலால் அதிர்ச்சி. சென்னையில் மர்ம காய்ச்சலால் சிறுமி உயிரிழப்பு. தூய்மை பணிகளில் மாநகராட்சி தீவிரம். தொடர் விடுமுறையால் கன்னியாகுமரியில் குவிந்த மக்கள். ராமேஸ்வரம், பழனி உள்ளிட்ட பகுதிகளிலும் மக்கள் கூட்டம். மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வலியுறுத்தல். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் மனித சங்கிலி. சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரிச்சலுகை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. உள்நாட்டில் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய அரசு நடவடிக்கை. தமிழகம், புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நேபாளத்தில் இமயமலையில் மீண்டும் பனிச்சரிவு. மலையேற்ற வீரர்களின் கூடாரங்கள் சேதம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட கோரி இரண்டாவது முறையாக 7 கிராம ஊராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சுதந்திர தினத்தன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தீர்மானம் நிறைவேற்றினர். அதுமட்டுமின்றி ஏகனாபுரம், மேல்லேரி, அங்கமாபுரம் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 60 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஏகனாபுரம், மேலேரி, நெல்வாய், வளத்தூர், பரந்தூர், நாகப்பட்டு உள்ளிட்ட 7 கிராம ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில்
புதிதாக அமையவுள்ள விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் கோபிநாத், ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிதாக விமான நிலையம் அமைக்கப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் பணிகளை முடிக்க தாமதம் ஏன் என அதிகாரிகளை கடிந்து கொண்டார். திருவான்மையூர், பள்ளிக்கரணை, ஈக்காட்டு தங்கள், அரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமைச் செயலாளர் இறையன்பு பார்வையிட்டார். பணிகளை முடிக்க ஏன் தாமதம் என அதிகாரிகளை கடிந்து கொண்ட அவர், மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என மாநகராட்சி, நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதன் பிறகு ரிபன் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் பிரியா, ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கன்னியாகுமரியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். திரிவேணி சங்கமத்தில் சூரிய உதயத்தை கண்டுகளித்த அவர்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் கடலில் நீராடி பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்தனர். படகு மூலமாக சென்று கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் மண்டபத்தை பார்வையிடுகின்றனர். பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான முருக பக்தர்கள் வந்துள்ளனர். அவர்கள் மொட்டையடித்தும் காவடி எடுத்தும் வழிபாடு நடத்துகின்றனர். அடிவாரம் பாத விநாயகர் கோயில், விஞ்ச் நிலையம், ரோப்கா நிலையங்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. போதிய பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சாமி கோயிலில் தரிசனம் செய்கின்றனர். மேலும் ராமர் பாதம், தனுஷ்கோடி, அரிச்சமுனை, ராமர் தீர்த்தம், அப்துல் கலாம் நினைவிடம், பாம்பன் பாலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர், கழிவறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தொடர் விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காந்தி ஜெயந்தி, காலாண்டு மற்றும் ஆயுத பூஜை விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட இடங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்த மக்கள் பிரையன் பூங்கா மற்றும் ரோஜா பூங்காக்களில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பால் கொடைக்கானலில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற விடுமுறை நாட்களில் கூடுதல் காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலாளர்களை திடீரென பணி நீக்கம் செய்ததை கண்டித்து பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடியில் ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் நிறுவனம் மூலமாக நிர்வகிக்கப்படும் திருமாந்துறை சுங்கச்சாவடியில் 100க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வந்தனர். இவர்களில் 28 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதேபோன்று செங்குறிச்சி சுங்கச்சாவடியிலும் 28 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் நேற்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டு சுங்கச்சாவடி அலுவலகத்திலேயே சமைத்து சாப்பிட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணம் செலுத்தாமல் செல்கின்றன. இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியிலும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இரண்டாவது நாளாக வாகனங்கள் சுங்க கட்டணம் செலுத்தாமல் செல்கின்றன. பாஸ்டாக் முறை அமலுக்கு வந்த நிலையில் ஊழியர்களின் எண்ணிக்கையை 28 பேரின் பணி ஒப்பந்தத்தை நிர்வாகம் நீடிக்கவில்லை. நாகையில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் பணிகள் தாமதமாக நடைபெறுவதால் விவசாயிகள் நெல் மூட்டைகளை சாலையோரம் வைத்து பாதுகாக்கும் நிலை உள்ளது. நாகை மாவட்டத்தில் சுமார் 45,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெறுகிறது. இந்த நெல்லை கொள்முதல் செய்வதற்காக நாகை, கீழ்வேலூர், திருக்குவளை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் 93 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன.
நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் தினசரி 4000க்கும் அதிகமான நெல் மூட்டைகளை கொண்டு வரும் நிலையில் 800 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் நெல் மூட்டைகளுடன் சாலையில் காத்திருக்கும் நிலை உள்ளது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியும் சரிவர நடைபெறாததால் 4000 முதல் 5000 வரையிலான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இந்நிலையில் அவ்வப்போது மழை பெய்வதால் திறந்த வழியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் கொண்டு வர அனைத்து நிலையிலும் உடனுக்குடன் எடுத்து உடனுக்குடன் பணப்பட்டு விட செஞ்சாதான் அவங்க அடுத்த தாளடி பருவத்துக்கு ரெடியாக முடியும். பண்டிகை காலங்கள் வருது, விவசாயிகளுக்கு மற்ற செலவினங்கள் இருக்குது, இதை வச்சு தான் நம்பி தான் இருக்காங்க. அதனால் அதிகப்படியான எல்லா நிலையும் கொண்டு வர நிலை எடுக்கணும், உடனே பணப்பட்டு விடாமல் செய்யணும். மக்கள் பாதிக்கப்படும் வகையில் மின்துறை ஊழியர்கள் போராடினால் எஸ்மா சட்டம் பாயும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மின்துறை தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5வது நாளாக புதுச்சேரியில் மின்துறை ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். மரப்பாலம் துணை மின் நிலையத்திற்குள் நுழைந்து ஒப்பந்த ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததுடன் அங்கிருந்த மின்சாதன பொருட்களை சேதப்படுத்தியதாக மின்துறை ஊழியர்கள் 10 பேர் மீது முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அத்துமீறி துணை மின் நிலையங்களில் நுழைந்து மின்சாரத்தை துண்டித்தது விஷமத்தனமான செயல் என்றும் இனி அரசு வேடிக்கை பார்க்காது என்றும் கூறினார். பொதுமக்கள் பாதிக்கப்படும் அளவிற்கு மின்துறை ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் அவர்கள் மீது எஸ்மா சட்டம் பாயும் என்றும் எச்சரித்தார். போராட்டத்தை கைவிட்டுவிட்டு உடனே பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முன்னதாக மின் தடையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. ஆரியபாளையம் கிராமத்தில் 20 மணி நேரமாக மின் தடை ஏற்பட்டதால் ஆவேசமடைந்த மக்கள் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஆரியபாளையம், வடமங்கலம், வில்லியனூர் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு கச்சா பொருட்கள் ஏற்றிச் சென்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்திற்கு பிறகு மின்தடை சீரமைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்ததால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. ராகுல்காந்தி தலைவராகாவிட்டாலும் புதிதாக தேர்வு செய்யப்படுபவருக்கு கட்சி முழு ஆதரவு அளிக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்போ இரண்டு தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் சசி தரூர், யாருடைய விருப்பமா நீங்க உங்களுடைய முடிவு என்ன? இல்ல, அது வந்து அவரவர்களுக்குமான உரிமை. காங்கிரசினுடைய ஜனநாயகம் என்பது என்னென்னா, யாருக்கும் நாங்கள் வந்து நீங்கள் இப்படி தான் வாக்களிக்கணும்னு சொல்கிறதில்ல. நீங்கள் யாருக்கு விரும்புகிறீங்களோ வாக்களிக்கலாம். அதுதான் காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைமை இந்திரா காந்தி சோனியா காந்தியினுடைய கருத்தும், அதுதான் இங்கே மாநிலத்தில் எங்களுடைய கருத்தும். தமிழகம் யாரை விரும்புகிறீங்க? ஏதாவது மூத்த தலைவருக்கா? நம்ம எல்லாரையும் கலந்து அவங்க எல்லாம் என்ன கருதுறாங்கன்னு இன்னும் தெரியல, அது சம்மந்தமாக பேசலை. அது வந்து யார் யார் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கும். ராகுல் காந்தி அடுத்த தலைவராக தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தீங்க, அவர் இல்லாத ஒரு தலைவர் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை ஒட்டுமொத்த காங்கிரஸாருக்கும் இருக்குமா? நிச்சயமாக. அதாவது காங்கிரஸ் ஸ்தாபனம் என்பது மிகவும் பழமையானது, வலிமையானது. நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக ஒருவர் அந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வருகிற பொழுது காங்கிரஸ் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பை தரும். நீங்கள் ஒரு சிலர் அதிகாரம் இல்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாது. இந்திரா காந்தி குடும்பத்திலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னெலாம் காங்கிரஸ் சிந்திக்கலை. இப்பயும் அவர்கள் வருவதற்கு தயாராக இருந்தால் அவர்களுக்கு தான், அதில் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு சூழல் அவ்வளவுதான். நீங்கள் அது வந்து மனதை பொறுத்தது தானே. விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது மன்மோகன் சிங் ராகுல் காந்தியை பிரதமராக கொண்டு வர முயற்சி செய்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய 2வது 5 ஆண்டு காலத்தில் அப்போ ராகுல் காந்தி அதை மறுத்துவிட்டார். சோனியா காந்தியை பிரதமர் வேணான்னு மறுத்தார். அப்பெல்லாம் எந்த ஊடகமும் ஏன் அவங்க மறுக்கிறாங்கன்னு கேட்கல. இப்போ மட்டும் கேட்குறீங்க. காமராஜருக்கு பிறகு தமிழகத்திலேருந்து ஒரு தலைவர் உருவாகவில்லை. இப்போ சிதம்பரம் அவர்கள் கூட அந்த பட்டியலில் இடம்பெறல அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அதை மாதிரி பார்ப்பது கிடையாது. தேவை வருகிற பொழுது அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். இப்பொழுது அவர் தலைவராக யாராவது இருவில் ஒருவர் வந்தால் அவர் சொல்வதுதான் முடிவா, அல்லது சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய முடிவுக்கு தள்ள வேண்டிய நிலை? காங்கிரசினுடைய செயற்குழு சொல்வது தான் முடிவு. நீங்கள் எப்பொழுதுமே காங்கிரசினுடைய செயற்குழு தான் மிக உயர்ந்த அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு.
நீங்கள் மகாத்மா காந்தியினுடைய சில தீர்மானங்களே காங்கிரஸ் செயற்குழுவால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த காலத்தில் காங்கிரஸ்னால் மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தினா காங்கிரஸ்னு ஒரு நிலை இருந்தது. ஆனால் அதை மாதிரி காலத்தில் கூட காங்கிரஸ் செயற்குழு மகாத்மாவினுடைய சில தீர்மானங்களை நிராகரித்திருக்கிறது. அது வந்து அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த ஒரு சில தீர்மானத்தின் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியான கட்சி அது. எனவே இப்போ அதை பற்றிலாம் பிரச்சனை. அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை அண்ணா நகரில் உடைந்த நிலையில் உள்ள பாதாள சாக்கடை மூடியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. சாந்தி காலனியில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை மூடி உடைந்துள்ளது குறித்து படத்துடன் ஒருவர் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதை கவனித்த மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.